ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் ரமலான் மற்றும் ஈத் விடுமுறையின் போது அபுதாபி ஷேக் சயீத் கிராண்ட் மசூதிகளுக்கு 459,126 வழிபாட்டாளர்களும் பார்வையாளர்களும் வருகை தந்துள்ளார்கள். ரமலான் மாதத்தில் பகல் மற்றும் இரவு முழுவதும் மசூதிகளில் நடைபெற்ற தொழுகையில் 219,378 வழிபாட்டாளர்கள் கலந்து கொண்டதாகவும், அவர்களில் 80,778 பேர் ஈசா மற்றும் தராவி தொழுகையில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாடு முழுவதும் 199,000 பேர் இரவு தொழுகையான தராவி தொழுகையில் பங்கேற்றுள்ளார்கள். இதுபோன்று ரமலானின் 27வது இரவு மசூதியில் 35,448 வழிபாட்டாளர்கள் இறைவணக்கம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈத் விடுமுறையின் போது மசூதிகளுக்கு வருகை தந்த பார்வையாளர்களின் மொத்த எண்ணிக்கை 90,323 எட்டியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையின் மூலம் 149,425 வழிபாட்டாளர்கள் ரமலான் மற்றும் ஈத்தல் விடுமுறையின் போது, இந்த எண்ணிக்கைகளின் மூலம் 149,423 வழிபாட்டாளர்கள் ரமலான் மற்றும் ஈத் விடுமுறை நாட்களில் அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் கிராண்ட் மசூதியில் வழிபட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் தலைசிறந்த செவிலியராக துபாயில் பணிபுரியும் கென்யா நாட்டைச் சேர்ந்த அன்னா டூபா என்ற பெண் தேர்வு செய்யப்பட்டு 2,500 பரிசை வென்றுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் அவர்கள் இன்று காலமானதாக அமீரக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலமானதாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஷேக் கலிஃபா ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2வது அதிபராக இருந்துள்ளார். ஷேக் கலிஃபாவுக்கு 73 வயது ஆகிறது. ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் மறைவுகளுக்கு ஜனாதிபதி விவகார அமைச்சகம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்லாமிய உலக மக்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அமீரகத்தில் 40 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஜனாதிபதி விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் அமைச்சகங்கள், துறைகள், மத்திய மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் அனைத்து பணிகளையும் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அபுதாபி முசஃபா தொழில்துறை பகுதியில் உள்ள கேரவேன்களில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்து குறித்து தகவலறிந்த அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் டிஃபென்ஸ் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்துள்ளார்கள். தீ விபத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் அவரது 73வது வயதில் இன்று வெள்ளிக்கிழமை காலமானதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலிஃபா அவர்கள் உயிரிழந்ததற்கான காரணம் என்ற கேள்வி எழுந்த வண்ணம் வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் கலிஃபா அவர்கள் பல ஆண்டுகளாக உடல்நலம் சரிவின்றி நோயுடன் போராடி வந்துள்ளார். அதனால் நீண்டகாலமாகவே அன்றாட அரசு விவகாரங்களில் ஈடுபடுவதையும் நிறுத்தியிருந்தார். தற்போது அவர் இன்று காலமானதாக அமீரகத்தின் விவகார அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளது. இதனால் அமீரகத்தின் தலைவர்களும் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் அவர்கள் நவம்பர் 3, 2004 முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவராகவும் அபுதாபியின் ஆட்சியாளராகவும் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் 2022 முதல் காலாண்டு பகுதியில் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு 13.6 மில்லியன் பயணிகள் வருகை தந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி காலாண்டு பகுதியில் பயணிகளின் போக்குவரத்து 10 மில்லியனை தாண்டியதால் விமான நிலையங்களில் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதன்படி மார்ச் 2022 மட்டும் 5.5 மில்லியன் பயணிகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துள்ளார்கள். இது தொடர்பாக துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை அதிகாரி கூறுகையில், இந்த ஆண்டுக்கான பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது.
அதன்படி வருடாந்திர போக்குவரத்து 58.3 மில்லியன் பயணிகளை எட்டும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றுக்கு முன் 2019 துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகளின் வருகை 86.4 மில்லியனாக பதிவாகியுள்ளது. இந்த காலாண்டு பகுதியில் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த 13.6 மில்லியன் பயணிகளில் 1.6 மில்லியன் மக்கள் இந்திய பயணிகளாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவிலிருந்து 1.1 மில்லியன் பயணிகளும், பாகிஸ்தானிலிருந்து 996,000 பயணிகளும், இங்கிலாந்திலிருந்து 100,000 பயணிகளும் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1,000 பிச்சைக்காரர்களை கைது செய்துள்ளதாக துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலும் ஈத் விடுமுறை காலத்தில் துபாய் காவல்துறையானது சுமார் 1,000 பிச்சைக்காரர்களை கைது செய்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிச்சை எடுப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையில் துபாயில் பிச்சை எடுத்த 902 ஆண்கள் மற்றும் 98 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 321 பேர் ரமலான் மாதத்திற்கு முன்பும், 604 பேர் ரமலான் மாதத்திலும் மற்றும் 75 பேர் ஈத் விடுமுறையின் போதும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துபாய் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் இது குறித்து கூறுகையில், ரமலான் மற்றும் ஈத் விடுமுறை மாதங்களில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பிச்சைக்காரர்கள் அதிகமாக செல்லும் இடங்களுக்கு குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பெடரல் சட்ட ஆணை எண் 31 பிரிவு 477 குழுக்கள் மூலம் பிச்சை எடுப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை அழைத்து வரும் நபருக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 1,00,000 திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துபாய் காவல்துறை பிச்சைக்காரர்கள் குறித்து 901 என்ற எண் மூலம் அல்லது துபாய் காவல்துறையின் செயலி மூலம் புகார் தெரிவிக்கலாம் என்று துபாய் குடியிருப்பாளர்களை கேட்டுக்கொண்டது. பிச்சைக்காரர்கள் ஆன்லைனில் பணம் கேட்பது போன்ற சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் www.ecrime.ae இணையதளத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.